வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக பெண்களோட கருப்பை சார்ந்த கேள்விகள் அப்படின்னா ஜென்ரலாகவே பல பேர் நினச்சிட்டு இருக்கக்கூடியது குழந்தையின்மை, பிசிஓடி இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, கட்டிகள் இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதை தாண்டி வந்து அந்த எண்டோமெட்ரியம் கருப்பை அகலப்படலம் எந்தளவுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்றது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது என்ன ஒரு கெட்ட ரத்தம் தானே மாதம் மாதம் வெளிவந்துரு போதுன்னு நினைக்கிறாங்க. அதோட மகத்துவம் என்னன்றது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த எண்டோமெட்ரியம் எந்தளவுக்கு திக்காக இருக்கணும், அது தின்னாக இருக்கிறதுனாலையும் இல்லை ரொம்ப திக்காக இருக்கிறதுனாலே வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டை பற்றி அதிகமாக வந்து ஒரி பண்ணிக்குவாங்க, பிசிஓஎஸை பற்றி அதிகமாக ஒரி பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரிஸ் தான் அதிகமாக இருக்கே தவிர கருப்பை அகப்படலத்தை பற்றி யாருமே மேஜராக வந்து ஒரி பண்ணிக்கிறது கிடையாது. நீங்கள் சொல்வது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அங்கே கருப்பையோட அகப்படலம் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. கருப்பை அகப்படலம் வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அளவுக்கு மீறி அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அது இருக்க வேண்டிய இடத்துலருந்து வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. யூஸ்வலாக வந்து கருப்பை அகப்படலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை சுவருக்குள்ளே வந்து மாதம் மாதம் வந்து ஒரு சளிச்சவ்வு மாதிரி வந்து உருவாகும். இதோட பர்பஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் பெண்ணோட கருமுட்டை ஆணோட விந்தனோடு சேர்ந்து கருத்தரிச்சிருச்சு, கருக்குழாயிலேருந்து அது நகர்ந்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா அது உட்கார்ந்து இந்த கருப்பையில் வளர்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும், ஒரு ஸ்டேஜ் வேணும். அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை அகப்படலம்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் அந்த சளிச்சவ்வு. ஸோ இது யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் சப்போஸ் அவங்க கருத்தரிக்கலை அப்படின்னா அது வெளித்தள்ளப்படணும் அந்த கருமுட்டையோடு சேர்த்து. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீரியட்ஸாக மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவாக வந்து வெளியே வந்து வந்துட்டுருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு அந்த கருப்பை அகப்படலம் வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. யூஸ்வலாக நம்ம அந்த வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட அந்த கருப்பையிலையும் அந்த கருப்பை அகப்படலம் வந்து ஏற்படும். யூஸ்வலாக ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் ஆகுது, அது வெளியே வந்து வாஷ் அவுட் ஆகிட்டு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்டாக தின்னாக இருக்கும். அப்புறம் உள்ளே வந்து அந்த கரு வந்து அந்த ரப்சர் ஆகி அந்த கரு வந்து ஓவலேஷன் ஆகி ரிலீஸ் ஆகி வந்து இங்கே உட்கார அந்த 14வது நாள் 16வது நாள் என்ன ஆகும்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 9 மில்லிமீட்டர்லேருந்து ஒரு 10 மில்லிமீட்டர் இல்லைனா 11 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். இது வந்து நார்மலான ஒரு விஷயம். அந்த மாதிரி அந்த டேட்டில் இருந்ததுனா தான் அந்த கருத்தரிச்சு அந்த கரு வந்து உட்காரும். அதற்கடுத்து சப்போஸ் கருத்தரிக்கலை அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும் ஷெட் அவுட் ஆகி வெளியே வந்துடும். அப்போ தேய்ப்பிரை மாதிரி பின்னாடி அந்த ஒரு 17 நாட்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். பல பெண்களுக்கு அதாவது இதில் அதிகமாக இருக்கு, அது மூணாக கிளாஸிஃபை பண்ணலாம். குழந்தை கருத்தரிக்காமல் போர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பையோட அகப்படலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 3 mm திக்னஸ் வந்து இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கிறப்ப வந்து டாக்டர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, சிலர் சொல்கிறது கிடையாது, யூஸ்வலாக அதை மென்ஷன் பண்ணும். அவங்க அந்த ஸ்கேன் பண்ணுறப்ப அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் எவ்வளோ ஆகுது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு 3 mm இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பீரியட்ஸ் ஆனதுலேருந்து ஒரு 6வது நாள் 7வது நாள் அந்த டேட்டில் ஒரு 3 mm, 8வது நாள் 9வது நாள் வரைக்கும் 3 mm இருக்கிறது நல்லது. ஆனால் அதே 3 mm வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15வது நாள் 16வது நாள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆணோட விந்தோடு சேர்ந்து கருத்தரிச்சாலும் அது வந்து உட்கார முடியாது. ஸோ அது வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே அந்த திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்படும். சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் ஹைப்பர் பிளேசியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கருப்பை அகப்படலம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். சில பெண்களுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கும், சிலருக்கு 3 சென்டிமீட்டர் இருக்கும். இது ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் போன்ற விஷயத்தில் வந்து ரொம்ப அளவு அதிகமாக இருக்கும். அப்போ அதற்குரிய டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1.3 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அது எண்டோமெட்ரியல் ஹைப்பர் பிளேசியா. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரிப்பது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே அந்த மேடை இருந்தாலும் குழந்தை வந்து உட்கார முடியாது. அப்படி அதாவது அந்த குழந்தைக்காக எதிர்பார்க்கிறவங்க இல்லாமல் ஒரு மெனோபாசல் ப்ரீ மெனோபாசல் ஸ்டேஜில் இருக்கவங்களோ இல்லை சின்ன பெண்களுக்கு பிஃபோர் மேரேஜ் அப்படி இருக்க பெண்களுக்கு ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்கூல் ஃபைனல் இயர்ஸ் அந்த அப்படி படிக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா பீரியட்ஸ் அப்போ அதிகமாக வந்து பெயின் ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உதிரப்போக்கு இருக்கும். ஏன்னா அந்த வெளியே தள்ள வந்து உடம்பு வந்து ட்ரை பண்ணுது.
மோஸ்ட் ப்ராப்ளி இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது அந்த கருப்பை அகப்படலம் இருக்கும் அளவை விட அதிகமாக வந்து அடர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இதால் பிசிஓஎஸ் வந்துச்சா, பிசிஓஎஸால் இது வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கேன் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே அங்கே வந்து நீர்க்கட்டி இருந்தால் தான் பிசிஓஸ்ன்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது வந்து சில சமயம் தான் விஷுவலாக நமக்கு தெரியும், கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறப்பயே அந்த பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சீராக இல்லாதவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா இருக்கும். இது ரெண்டை விட நம்ம பலர் வந்து அதிகமாக கண்டுக்காத ஒரு விஷயம், ஆனால் உலகம் முழுதும் இருக்கும் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் விஷயம் என்னென்னா எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அடினோமையோசிஸ். இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா அந்த கருப்பை அகப்படலம் இருக்க வேண்டிய இடங்களில் இல்லாமல் அதை தவிர மற்ற இடத்துல போய் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதில் என்ன ஒரு பெரிய மேஜர் கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத வலி இருக்கும், அதை பொறுக்கவே முடியாது, அன்பேரபிள் பெயின் அந்த மாதவிடாய் காலங்களில் வந்து இருக்கும். இவர்களுக்கு உதிரப்போக்கு கூட அவ்வளோவா இருக்காது, மாதவிடாய் காலங்களில் பொறுக்க முடியாத இருக்கும். தன்னையே வந்து எப்படி வந்து இந்த வயிற்று வலி வந்தால் சூசைட் பண்ணிக்கலாங்கிற டெண்டன்சி போகுமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ்லையோ இல்லை அடினோமியோசிஸ்லையோ வந்து இருக்கும். ஸோ இது ஏன் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து கர்ப்பப்பை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து மூத்திரப்பை இருக்கும், நடுவில் கருப்பை இருக்கும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டுவடம் வந்து இருக்கும், மலக்குடல் வந்து எண்டாக இருக்கும். இதில் யூஸ்வலாக வந்து என்ன ஆகும்னா இந்த கர்ப்பப்பை வந்து இப்படி முன்னாடி வந்து அந்த மூத்திரப்பை மேலே இது மாதிரி முன்னாடி வந்து பெண்டாயிருக்கும். இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சில பெண்களுக்கு பிறப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெட்ரோவர்டர்ட் யூட்ரஸ் இருக்கும், முன்னாடி சாஞ்சு இல்லாமல் பின்னாடி சாஞ்சு இருக்கும், இல்லை வேறு ஏதாவது இடுப்பு பகுதிகளில் ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி போகும், இல்லை வேறு ஏதாவது சர்ஜரிஸ் கர்ப்பப்பை சம்மந்தமாக சர்ஜரி ஒரு ஸ்கேன் எல்எஸ்சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறப்புக்காக அறுவை சிகிச்சை சொல்லுவாங்க, பெரிய அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறப்ப பின்னாடி போயிடும், இல்லை வேறு ஏதாவது ஃபைப்ராய்டு கட்டிகள் இருந்தால் பின்னாடி போயிடும். இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாயப்போ அது வெளியே வர வேண்டிய அந்த கருப்பை அகப்படலம் முன்னாடி நோக்கி இருந்தால் தானே வெளியே வரும், இது என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி இருக்கனால பின்னோக்கி செல்லும் வெளியே வராமல் பின்னோக்கி செல்றதுனால இந்த கருக்குழாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபெலோபியன் டியூப், அது வழியாக வந்து அந்த திரவம் வந்து போய் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுச் ஆஃப் டக்லஸ், அதாவது நம்ம கர்ப்பப்பை மற்ற உறுப்புகள்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த பெரிட்டோனியம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் சில, அதில் போய் வந்து என்னென்னா தெளிக்க ஆரம்பிச்சிடும், தெளிஞ்சு அப்படியே அது வந்து என்ன செய்யும் நம்ம கார்ட்டூன்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு க்ளூ மாதிரி இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் ஒவ்வொரு மாதவிடாயின் போதும் எப்படி வந்து இங்கே கருப்பை அகப்படலம் உள்ளே வந்து புதுசாக உருவாகுதோ அதே மாதிரி அது விழுந்த இடத்துல யூஸ்வலாக வந்து நம்ம பெண்களோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தது அப்படின்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினை இருக்குது பார்த்தீங்களா டபிள்யூபிசி மேக்ரோஃபேஜஸ் அந்த மாதிரி வினையின் மூலம் அது வந்து உட்கிரகிச்சு அது அழிஞ்சு போயிடும். ஆனால் சிலருக்கு அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் போய் இந்த மாதிரி படுக்கும், சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவரி மேலே போய் ஒட்டிக்கும், சில சமயம் அந்த இடப்பட்ட இடத்துல ஒட்டிக்கும், சிலருக்கு அந்த கருக்குழாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்துக்கும், கருக்குழாயிலலாம் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த கருக்குழாய் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஒரு டியூப் அப்படின்னா இது உள்ளே இருக்கப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ ஒட்டிக்கிறப்ப அவங்களுக்கு பிசிஓஎஸ் எதுவும் இருக்காது, கர்ப்பப்பையோடலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் அந்த கருமுட்டை டிராவல் பண்ணி வந்து வர முடியாது, ஏன்னா அது வரவுடைய வழி வந்து அடைச்சிக்கும். ஸோ இது வந்து ஃபெலோபியன் டியூப் பிளாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடைப்புகள் ஏற்பட்டுரும். ஸோ லேட்டர் ஆன் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா இந்த மாதம் மாதவிடாய்கள் ஏற்படுறப்ப அந்த இடத்துல என்ன செய்யும் கொஞ்சம் அது உப்ப ஆரம்பிக்கும், உப்ப ஆரம்பித்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரத்த கசிவுகள் இருக்குது பார்த்திங்களா, ரத்த கசிவுகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஏற்படும். ஸோ இதை தான் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது சப்போஸ் சினைப்பை மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சினைப்பையை வந்து நசுக்கும். ஸோ நசுக்கிறப்ப என்னன்னா அந்த சினை முட்டையோட வளர்ச்சியெல்லாம் வந்து அவ்வளோ சீராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேயும் வந்து குழந்தை இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு வே வந்து அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது மற்ற இடத்துல இருந்ததுன்னா எண்டோமெட்ரியோசிஸ். சில சமயம் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பை சுவர் இருக்குது பார்த்தீங்களா உள்ள அதுக்குள்ளேயும் போய் புதஞ்சிக்கும். ஸோ அதை தான் யூஸ்வலாக அடினோமையோசிஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு என்ன ஆகும்னா பீரியட்ஸ் அப்போ அதை சுருங்கி வெளியே தள்ள பயங்கரமாக வந்து பெயின் வரும், பெயின் வந்து அது வந்து வெளியே தள்ள வந்து பார்க்கும். ஆனால் யூஸ்வலாக நவீன மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வாக நான் பீரியட்ஸே வராமல் இருந்தது அப்படின்னா இது ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு. பட் இது வந்து நீங்கள் ஒரு ப்ரீ மெனோபாஸில் அதாவது மெனோபாஸ் ஆகிற ஸ்டேஜில் ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், பட் மிடில் பீரியடில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. மாதம் மாதம் பீரியட்ஸ் வராமல் இருந்ததுன்னா இந்த அடினோமியோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் குறைஞ்சிடலாம், பட் மற்ற ஹார்மோன்களுடைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இதற்கு அறுவை சிகிச்சையும் தீர்வு கிடையாது. இந்த மூன்று விஷயங்களுக்கும் நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் வந்து உரிய சிகிச்சை இருக்குது.
ஸோ அதை முறையான வகையில் நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையிலும் நம்ம கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் புஷ்பலிங்கம் சாத்தரூர்ல பேசுறேன். ஓகேம்மா, அது யாருக்கான கேள்விம்மா? நான் எனக்கான கேக்கணும். உங்களோட வயதுமா? எனக்கு வயசு 36 மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம். சரி, வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு கர்ப்பப்பை எடுத்து 3 வருஷம் ஆகுது. ஓகே, என்ன காரணத்துக்காக எடுத்தாங்கம்மா? கர்ப்பப்பையில கட்டி லைட்டா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. கட்டி இருந்தது உங்களுக்கு வேற உதிரப்போக்கு இல்லைன்னா வலி அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததா? இது மாதவிடாய் வந்து பிரச்சனையா இருந்துச்சு, போகாம இருந்துச்சு. ஓகே, அதனால கட்டி இருந்ததுனால எடுத்துட்டாங்க. அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் வேற, 2 ஆபரேஷன் சேர்ந்து பண்ணினது. ஓகேம்மா, அது எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ 3 வருஷம் கணக்கு. இப்ப வந்து தலை சுத்துதல், ஒரு வேலை எந்த வேலையும் அதிகமா செய்ய முடியல, ஒரு மாதிரி படவடப்பா அப்படி வந்துகிட்டு இருக்கு மேம், எதனால தெரியல. கண்டிப்பாக கண்டிப்பாக. வேற நீங்க திருப்பி மருத்துவர்களை போய் பாத்தீங்களா? பார்த்தேன். நீங்க அதிகமா வேலை செய்யாதீங்க, உங்களுக்கு உடல் கொஞ்சம் ஊக்கமா இருக்கு, அதனால நீங்க எதுவும் வேலை அதிகமா செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. அம்மா, நீங்க உங்களுக்கு மாதவிடாய் போகாம மட்டும்தான் இருந்ததா, வேற எந்த தொந்தரவுகளும் இல்லையா கர்ப்பப்பையில கட்டி இருக்கப்ப? கட்டி இருக்கிறப்ப வந்து வயிற்றுவெளி பிரச்சனை இருந்தது மேம், வெள்ளைப்படுதல் இருந்தது. வெள்ளைப்படுதல் இருந்துச்சு. அதே மாதிரி மகளுக்கு இருக்கு, தொடர்ந்து கவனிங்கம்மா. ஏன்னா சொன்னதான் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு எக்ஸாம்பிள். கர்ப்பப்பையில வந்து கட்டி இருக்கிறதுனால இவங்களுக்கு யூஸ்வலா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இவங்க சொல்றது யூட்ரைன் ஃபைப்ராய்டா இருக்கலாம், யூட்ரான் ஃபைப்ராய்டில் வந்து உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். இவங்க வந்து தெரியாமல் சொல்கிறாங்களா என்ன தெரியல, ஏதோ ஒரு விஷயம் உதிரப்போக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உதிரப்போக்கு இல்லைன்னா அது என்ன காரணம்னு பார்க்கணும். என்ன காரணம், ஃபைப்ராய்டா இல்லை அடினோமயோசிஸா? ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸில் தான் அவ்வளோ உதிரப்போக்கு இருக்காது, வலிகள் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு கர்ப்பப்பையை வந்து நம்ம எடுப்பது வந்து முற்றிலும் ஒரு தீர்வாகாது. ஒரு அளவுக்கு அது ரொம்ப என்லார்ஜ் ஆகிடுச்சு, ரொம்ப முடியலை, லேட்டஸ்ட் ஸ்டேஜில் எனக்கு சிம்டம்ஸே தெரியல அப்படிங்கிறப்ப தான் அது வேறு வழி கிடையாது. இல்லை அது கேன்சர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் 36 வயதுடைய ஒரு பெண்மணி தான், உதிரப்போக்கு இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை, பட் ஏதோ ஒரு காரணங்களுக்காக வந்து கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. பட் 3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க உடல், ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஒரு வெஸ்டீஜியல் ஆர்கன் கிடையாது, வெறும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி வந்து கிடையாது. நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து நம்மை சார்ந்தது தான், நமக்கு தேவையான ஒரு விஷயம்தான், அதை நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து தூக்கி போட்டுறக்கூடாது. இப்போ வந்து அவங்க கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க, அதற்குரிய ஹார்மோன்கள் அந்த பிரச்சனைகள் இருக்கும். கர்ப்பப்பை எடுத்தவர்களுக்கு யூஸ்வலாக ஏன் கர்ப்பப்பையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு கோயிலில் வந்து கருவறை ரொம்ப முக்கியமோ அந்த கருவறைமா தான் நம்ம பெண்களுக்குரிய கர்ப்பப்பை தான். கோயிலில் கருவறையில் தான் போய் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது, ஆனால் அதுக்காக அந்த நம்ம சாமி எங்கேயாவது தூக்கி வச்சுக்கலாம், கருவறை வேண்டாம் அப்படிங்கிறப்ப அது நமக்கு எப்படி ஒரு சரியான விஷயம் நடக்காதோ, அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்காதோ, அதே மாதிரி கருப்பை எடுக்கிறப்ப கண்டிப்பாக பெண்களுக்கு உடல் பருமன் வரும். அதே மாதிரி கருப்பையை எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் வரும், மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் வரும். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்டிங்காக இருந்திருக்கு, இவங்களுக்கு தெரியல. இப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயர்ட்னஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உரிய சிகிச்சை, போய் நீங்கள் மருத்துவ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது, உங்களோட விட்டமின் டி எந்த மாதிரி இருக்குது, இல்லை மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, வேறு அனிமிக்கா இருக்கிறீங்களா என்னங்கிறத பார்க்கணும். மோஸ்ட் ப்ராப்ளி அனிமிக்கா இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த 36 வயதுல இவங்களுக்கு பொண் இருக்காங்க, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து இந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் உங்களை வச்சு நீங்கள் உங்கள் பெண்ணை உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். இப்போ தான் பருவம் எய்தாங்க, 13 வயதுனாலும் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த வயதில் பருவம் எய்தாலும், அது 9 வயதானாலும் சரி, 13 வயதானாலும் சரி, 14 வயதானாலும் சரி, 1 மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ கொஞ்சம் முன்பின்னு இருக்கலாம், அதுக்கடுத்த சைக்கிள்ஸ் வந்து ரெகுலராக இருக்கணும். ஏன்னா எல்லோரும் தவறாக நினச்சிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலை நாட்டு மருத்துவ முறைப்படி டெய்லி மோஷன் போகணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோஷன் போகலான்னு சொல்லிட்டு இன்று பல நோய்களை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணால் 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல பிரச்சனைகளும் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சைக்கிள் பார்க்கலாம், ஃப்ளோ முன்பின்னு இருக்கலாம்,
அதுக்கடுத்த சைக்கிள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கணும், ஃப்ளோ நார்மலாக இருக்கணும், பெயின் இருக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு வேணுமாதிரி லைட்டாக யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன் இருக்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா கூட படிக்கிற பசங்கள்லாம் இது வந்து பீரியட்ஸ் ஆனால் வந்து பெயின் இருக்கும், ரொம்ப தொந்தரவு இருக்கும் அப்படின்னு பயமுறுத்துவாங்க. ஸோ அதனால ஒரு பயம் இருக்கலாம், பட் அது நார்மலான ஒரு விஷயம்னு சொல்லணும். அதுவும் பொறுக்கக்கூடிய அளவில் இருக்கணுமா. ஸோ இப்போ வந்து உங்கள் பாப்பாவுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா மேபி வந்து காரணம் வந்து பிசிஓஎஸோட இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹார்மோனல் இப்போ தான் இம்பேலன்ஸ் ஆகலாம். ஆனால் அதுக்காக உடனே மருத்துவர்களை போய் அணுகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணதுனால யூஸ்வலாக நான் பல முறை நான் சொல்கிறதான், அந்த ஃபஸ்ட்டு 5 நாட்கள் எள்ளு எடுத்துக்கோங்க, எள்ளு பனைவெள்ளம் எடுத்துக்கோங்க. 6வது நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி எடுத்துக்கோங்க. 14வது நாள் 15வது நாள்லேருந்து பீரியட்ஸ் வர வரைக்கும் வெந்தய களி எடுத்துக்கோங்க. இது இந்த பருவமே இது பெண்களுக்கு ஒரு 6 மாதம் தொடர்ந்து கொடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஏஜென்ட் பண்ணாங்கன்னா அது நல்லா போஷாக இருக்கணும், உதிரம் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராய்லர் கோழியை நிறையா கொடுக்கறது இந்த மாதிரி தவறுகள் வந்து செய்கிறோம். இங்கே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இது தேவையில்லை. கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் உணவுகள், இந்த வெந்தயம் இது சார்ந்த உணவுகள் எடுக்கிறப்ப வெள்ளைப்படுதல் வந்து அவ்வளோவா இருக்காது. எள்ளு இருக்கிறப்ப அந்த கருப்பை கழிவுகள் வந்து சரியாக போகும். அதனால் நீங்கள் உங்கள் விஷயத்தில் தவறுகள் செஞ்சிட்டீங்க, இனிமேல் உரிய சிகிச்சை கண்டிப்பாக. இந்த மாதிரி விஷயத்துக்கு சித்த மருத்துவம் பலனளிக்காது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். சித்த மருத்துவம் தான் சிறந்த பலனளிக்கும். அதனால் உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் சித்த மருத்துவத்தை நாடுங்க. உங்களோட பெண் குழந்தைக்கு ஒரு 6 மாதம் நான் சொன்னந்த இந்த உணவை கொடுங்க, கண்டிப்பாக சரியாக போயிடுமா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்கள் பேர் என்ன? ஹலோ ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? மகளோட வயசு என்ன சார்? வயசு 14. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் சார். ஹலோ சார், நீங்க இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, உங்களோட சந்தேகம் என்ன? சார் நீங்க லைன்ல தான் சார் இருக்கீங்க, உங்களோட கேள்வி என்ன? கேள்வி என்னன்னா, ஒரு பீரியட் டைத்துல ஒரு 5 நாள் 6 நாள் வந்து தொடர்ந்து அந்த ரத்தம் போக்கு இருக்கு. நாளைக்கு 3-4 பேடு மாத்திரமா இருக்கு. ஓகே, அதாவது உங்கள் உங்கள் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் 6 நாட்கள் உதிரப்போக்கு இருக்குது. 14 வயதில் 5 நாட்கள் 6 நாட்கள் உதிரப்போக்கு இருக்கிறது நார்மலான ஒரு விஷயந்தான். அது மாதிரி ஒரு நாளைக்கு 3 பேடு மாத்துறாங்க அப்படின்னா எல்லா நாட்களும் 1st நாள்லேருந்து 6வது நாள் வரைக்கும் 1 நாளைக்கு 3 பேட் மாத்துறாங்களா? ஆமாம். ஓகே, அந்த உதிரப்போக்கு சீராக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? ஏன்னா ஒரு விஷயம் சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயுமான இடத்துலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க, அதனால உங்களுக்கு நான் இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் நன்றியும் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு அவேர்னஸ் வந்து பெண் குழந்தைகளை பெற்ற ஆண்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இருக்க பெண் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த பேட் நனைஞ்சிட்டாலே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் வருது. அந்த டிஸ்கம்ஃபர்ட் வர்றதுனால டக்குன்னு வந்து பேடை மாற்றிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பேட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம். யூஸ்வலாக யாராக இருந்தாலும் ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரத்திற்கு மேலே ஒரு பேடை வச்சுருக்கிறது அவ்வளோ ஹைஜீனிக்கான ஒரு விஷயம் கிடையாது. அது மாதிரி 1 நாளைக்கு 3 பேட் மாத்துறாங்க அப்படிங்கிறதும் நல்ல ஒரு விஷயம் தான். அதனால் பிரச்சனை இல்லை, இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உணவையில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பிளட் லாஸ் ஆகுதோ அதற்கேற்றாப்பில் கெயின் பண்ணுற மாதிரி உணவுகள் எடுக்கணும். ஸோ எள்ளு இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறப்ப கருப்பை கழிவுகளும் போகும், அதில் இருக்க இரும்பு சத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி கொடுங்க. அது மாதிரி இந்த பீரியட்ஸ் டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாட்களுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூருக்கு பார்த்தீங்களா, வாழைப்பூவை வடையாலாம் சாப்பிடக்கூடாது. ஒன்று பிட்டவியலாக செஞ்சு சாப்பிடணும், இல்லைனா பொரியலாக செஞ்சு சாப்பிடணும். அப்போ தான் அதோட துவர்ப்பு சுவை வந்து நமக்கு வந்து பயனளிக்கும். ஸோ அந்த மாதிரி உணவுகளை கொடுங்க, மாதுளம்பழம் கொடுங்க. 6 நாட்கள் போகுது, 1 நாளைக்கு 3 பேட் மாத்துறாங்கன்னா நார்மலான விஷயந்தான். அதோட இதை மட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், நம்ம நான் தொடக்கத்தில் நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அடினோமையோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் இது பெண்களுக்கு ஏன் ஏற்படுதுன்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம மற்ற நோய்களுக்கு சொல்கிறோம், 3 மாதத்திற்கு 1 முறை பேதி எடுத்துக்கணும், வாந்தி எடுத்துக்கணும். அது மாதிரி பெண்களை பொறுத்தவரை 3 மாத காலத்திற்கு 1 தடவை அல்லது 6 மாத காலத்திற்கு 1 முறையாவது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பையை சுத்தம் வகையையும் செய்யும் வகையில் மருந்துகள் எடுத்துக்கணும். அதற்கு நீங்கள் அருகாமையில் உள்ள சித்த மருத்துவர்களை அணுகினீங்கன்னா அந்த கருப்பையை வந்து சுத்திகரிக்க மருந்துகள் கொடுப்பாங்க. இது எந்த நோய் இருக்கிறவங்க தான் எடுக்கணும் கிடையாது. ஒரு பருவம் அடைந்த வயதிலிருந்தே 6 மாதத்திற்கு 1 தடவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா
கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுற எந்த ஒரு பெண்களுக்கும் அடினோமையோசிஸ் வராது, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வராது, பிசிஓஎஸ் வராது, எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த 6 நாட்கள்ங்கிறது நார்மலான ஒரு விஷயம்தான். ஒரு நாளைக்கு 3 பேட் அப்படிங்கிறதும் நார்மலான விஷயம்தான். நான் சொன்ன இந்த உணவு முறையை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் சார். நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். வணக்கம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் வந்து மஞ்சு மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க? இது யாருக்கான கேள்விமா? என்னக்கு? எனக்கு தான் மேம், எனக்கு தான் இந்த ப்ராப்ளம் மேம். ஓகே, உங்க வயசு என்னமா? எனக்கு 46 மேம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஓகே, தேங்க் யூ மேம். ஹலோ மேம். ஆ வணக்கம்மா, சொல்லுங்க. ஆ வணக்கம்மா. அம்மா எனக்கு வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்குமா. எனக்கு வந்து 17 வந்து ஜாஸ்தி ப்ராப்ளம் இருந்தது. அப்ப போய் டாக்டர் கிட்ட பார்த்தேன். அப்ப அவங்களுக்கு வந்து டிஎன்சி பண்ணாங்க 17 18. நீங்க சொல்றது டேட்டா இல்ல ஏஜ் என்ன சொல்றீங்க? 17 இல்லமா, வருஷம். வருஷம். ஓகே, 2017. ஓகே. ஆ 17 எனக்கு டிஎன்சி பண்ணாங்க. ஓகே. அப்புறம் வந்து 18 வந்து எனக்கு கிளியரா இருந்தது. ஓகே. அதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ப்ராப்ளம் மேம். 10 டேஸ் ப்ளீடிங் வருது, அப்புறம் 2 மாசம் வரல, அப்புறம் 3rd மாசம் வருது, அப்புறம் ப்ளட் கட்டி கட்டியா வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது மேம். ஓகே. அப்புறம் 19 அந்த வருஷம் வந்துட்டு 19 போய் டாக்டர் கிட்ட பாக்கும்போது அவங்க சொன்னாங்க, அப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க மேம். அந்த வருஷம் ஃபுல்லா நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அப்புறம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஏஜ் 46 ஆயிடுச்சுமா, நீ அப்படியே விட்டுடு, டேப்லெட் எதுவும் எடுக்க வேணாம், அது ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அப்படியே விட்டாச்சு மேம். விட்டுட்டு ஜனவரியோட அது ஸ்டாப் ஆயிடுச்சு எனக்கு 19. இப்ப வந்து போன மாசத்துல இருந்து 7th இருந்து எனக்கு ப்ளீடிங் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். அது வந்து ரொம்ப ஹெவி ப்ளீடிங், 20 வருது மேம். அப்புறம் இங்க பக்கத்துல டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, நிறைய செக்அப் எடுக்க வேண்டியது இருக்குமா, இப்போதைக்கு இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க, ஸ்டாப் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ 20 அப்புறம் அது நின்றுச்சு மேம். ஆனா எனக்கு ஜாஸ்தி பெயின், அடிவயிர் ரொம்ப பெயின் இருக்கு மேம். எடுத்தாங்க. ஆமா மேம், எல்லா செக்அப் பார்த்துட்டு டிஎன்சி பண்ணாங்க. ஓகே. அப்ப என்ன சொன்னாங்க உங்களுக்கு? எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளாசியா கருப்பையோட அகப்படலம் அதிகமா இருக்கு, திக்னஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்களா? கருப்பை உள் சுவர் திக்னஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்களா? ஓகே. அதாவது யூஷுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாருக்கு அதிகமா ப்ளீடிங் போகும், யாருக்கு டிஎன்சி பண்ணுவாங்க அப்படின்னா, எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த கருப்பை அகப்படலம் யூஷுவலா அது வெளியே தள்ளப்படணும். தள்ளப்படல அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அகலப்படுத்தி உள்ள இருக்கத வந்து வெளியே எடுத்து விடுவாங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அடுத்த ஒரு வருஷம் வந்து எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நார்மலா இருக்கு அப்படின்னா அதை எடுத்து விட்டாங்க. அதுக்கடுத்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த அகப்படலம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிப்பதற்கு ஒரு வருட காலமாகும் திருப்பி அந்த திக்னஸ். அதனாலதான் அந்த ஒரு வருடமும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணல, உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியல. பட் இருந்தாலும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனல்ஸ் இம்பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கனால அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமா திக்னஸ் ஆயிட்டு இருந்தது. திருப்பி 2018 அப்புறம் ஒரு வருஷம் பிரச்சனை இல்லாம அந்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியா இருக்குது. ஸோ இதுல வந்து என்ன மோஸ்ட் ப்ராப்ளம், எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியால தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதை சார்ந்த ப்ளீடிங் கிளாட்டிங் ஃபேக்டரை இது பண்ணுற மாதிரி மருந்துகள் எடுத்தாலோ இல்லை ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுத்தாலோ ஒரு சர்டைன் லிமிட் அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். திருப்பி இந்த உள்ளே இருக்க பிரச்சனைகள் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதுனா, நம்ம என்ன காரணத்தால் வந்து நம்ம எரியுதோ எரியறதை வந்து அணைச்சாதான் வந்து கொதிக்கிறதும் வந்து அடங்கும். அந்த ப்ரொசீஜரை நம்ம பண்ணுறதே கிடையாது. ஸோ பண்ணுறதுனால இல்லாதனால நமக்கு அப்பப்போ வந்து அப்போ எப்படி நகத்தை கட் பண்ணுறோமோ அது மாதிரி அந்த சூப்பர்ஃபிஷியலாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் பேசிக் ரூட் காரணம் என்னமோ அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதில்ல. அதனால தான் இன்றைய காலம் வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வந்து ஹார்மோன் சார்ந்த மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப அதுக்குரிய பக்க விளைவுகள் எடுக்கும். பட் அதே நம்ம பாரம்பரிய சித்தம், ஏன்னா எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இந்த மாதிரி இது ஒரு எமர்ஜென்சி விஷயம், ஸோ இந்த எமர்ஜென்சி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து தீர்வு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம். இருக்குது, கண்டிப்பாக தீர்வு இருக்கும்.
ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ப்ளீடிங் ஆகுதுன்னா அதை டக்குன்னு உடனே 1 டேஸ் 2 டேஸில் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணுறது நல்லது கிடையாது. என்ன காரணம், எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க, ஏன் வந்து ப்ளீடிங் அங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னா, கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் அதிகமாக வந்து விரிவடைந்து ரத்தம் வந்து அதிகமாக போகுது, அதனால தான் அதிகமாகுது. ஸோ இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ப்ளீடிங்கை டக்குன்னு ஸ்டாப் பண்ணுற மாதிரினா அந்த ரத்தத்தோட உறைவு திறன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். கிளாட்டிங் ஃபேக்டர், கிளாட்டிங் டைமை வந்து இது பண்ணுற மாதிரி நம்ம மருந்துகள் எடுக்கிறப்ப அதுக்கு தெரியாது, அந்த மாத்திரை மருந்துகளுக்கு தெரியாது. ஸோ அதோட சிஸ்டம் என்ன அப்படின்னா, அது எங்கே வேணுமாவது போய் ரத்தத்தை உறைய வைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய சில பெண்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைதல், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் என்னென்னா, துவர்ப்பு சார்ந்த உணவு முறைகள் மருந்துகள் கொடுக்குறப்ப என்னாகுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆரம்பிக்கும், அந்த ரத்த நாளங்கள் போகக்கூடியது சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ்க்குள்ளே அந்த ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் ஆகிடும். அரெஸ்ட் ஆன பிறகு இங்கே என்ன காரணங்கள், இப்போ உங்களோட விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கருப்பை அகப்படலம் அதிகமாக இருக்குது, இதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக ப்ரொசீஜர் பண்ணியிருக்கீங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் அப்போது அது வெளிவரும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் வந்து கொடுப்போம். ஸோ மருந்துகள் வந்து கொடுக்குறப்ப அந்த கருப்பையோட அகப்படலம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும். அதே மாதிரி நம்ம கர்ப்பப்பை சார்ந்த மருந்துகள் கொடுக்குறப்ப இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறது நார்மலாகும். நார்மலாகிறப்ப உங்களுக்கு அடுத்து இந்த வெளித்தள்ளப்பட்டாலும் இந்த படலம் வந்து திருப்பி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சித்த மருத்துவத்தில் வந்து கிடைக்கும். சரியா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து திருப்பி ப்ளீடிங் ரீஅக்கர் ஆகுது அப்படின்னா, நீங்கள் இப்போ கொடுத்துருக்க மருந்துகளை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுத்து பாருங்கள். ஸ்கேன் எடுத்து பார்த்தா உங்களுக்கு கருப்பை அகப்படலம் அதிகமாக இருக்கா, இல்லை வேறு ஃபைப்ராய்டு மாதிரி கட்டிகள் இருக்கா அப்படின்னு. ஏன்னா யூஸ்வலாக இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள், அடினோமயோசிஸ், இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப எக்ஸ்பர்ட்டான சொனாலஜிஸ்ட் மருத்துவர்களால் தான், அந்த ஸ்கேன் பார்க்குற மருத்துவர்களால் தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அடினோமயோசிஸ் என்ன பண்ணுன்னா, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் சிஸ்ட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள்ள நம்ம பார்த்தோம்னா ஒரு மாதிரி வெளிர் நிறமாக இருக்கும், வெள்ளை நிறமாக இருக்கும், கொழுப்பு மாதிரி இருக்கும். சிலருக்கு செகப்பாக வந்துருக்கும், சிலருக்கு ப்ரௌனாக இருக்கும். இந்த கேக்கில் டியூட்டி ஃப்ரூட்டி புதஞ்ச மாதிரி இருக்கும். ஃபைப்ராய்டு வந்து கொஞ்சம் வேறமாக இருக்கும். ஆனால் ஃபைப்ராய்டில் மோஸ்ட் ப்ராப்ளி பெயின் இருக்காது, ப்ளீடிங் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை முறையாக பார்த்து சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்குமா? நன்றி, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என் பையனுக்காக கேட்குறேன். அவரோட வயசு என்னம்மா? வயசு 20. ஓகே, ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. என் பையனுக்கு வந்து தலையில ஒரு இடத்துல முடி உதிர்வு இருக்குங்க. ஓகே, அது ரொம்ப முடி வந்து வளர்க்கையா இருக்குங்க. அதாவது என்னன்னாமா, இந்த முடி உதிர்தல் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பக்கம் இங்க மட்டும் அப்படியே ரவுண்டா நல்லா பெருசா இதா இருக்கா, இல்ல ஒரு காயின் ஷேப்ல நல்லா மொழு மொழுன்னு ஏதோ ஒரு இடத்துல வழுக்கையா இருக்கா? ஒரு இடத்துல மட்டும்தாங்க, சின்னதா ரவுண்டா இருக்குங்க. ஓகே, எவ்வளவு காலமா இருக்குமா? இப்போ ஒரு நேற்று பார்த்தோம். ஓகே, அவரு என்ன நைட் ஷிப்ட், நைட் ஷிப்ட் அந்த மாதிரி ஏதாவது போறாரா? இருக்கிறதும் அவ்வளவு நல்ல ஒரு விஷயம் வந்து கிடையாது. நம்ம நினைக்கிறோம் போன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, படிக்கிற விஷயமானாலும் சரி, அது மற்ற விளையாட்டுகள் இது பண்ணாலும் சரி, அது அந்த எலக்ட்ரானிக் கெஜெட்ஸோட அவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது கிடையாது. அதோட அந்த கதிர்வீச்சு தாக்கம், அது மாதிரி நம்ம பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மெலட்டோனின் செரட்டோனின்னு சில ஹார்மோன் இருக்குதுமா, அதோட சுரப்பிகளை வந்து அது பாதிப்படைய செய்யும். ஸோ பாதிப்படைய செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா, அந்த முடி வேர்க்காலுக்கு போகக்கூடிய இரத்த ஊட்டங்களும் பாதிக்கப்படுறப்ப அந்த ஃபாலிக்கல் டேமேஜ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் புழுவெட்டுங்கிறதுக்காக இது ஏதோ பூச்சி கடிச்சு அந்த மாதிரி புழுவெட்டு வர்றது கிடையாது. மோஸ்ட் ப்ராப்ளி இதில் 90% காரணம் ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ்னால் இஷ்டமில்லாத வேலையை செய்கிறதும் ஸ்ட்ரெஸ் தான். ஓவரா ஒரு விஷயத்தை இந்த மாதிரி தொடர்ந்து ஃபோனை பார்க்குறதும் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்ப அவங்களுக்கு இந்த இதாகி அந்த மேலே இருக்க அந்த கீழே இருக்க அந்த வேர்க்கால்கள் பாதிக்கப்படைஞ்சிட்டு முடி அதில் வளராமல் போய் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய ஸ்கின் வந்து மூடிடும், அதனால தான் அங்கே வலுவலுன்னு இருக்கும். பட் இது வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் கிடையாது, கண்டிப்பாக நார்மலுக்கு கொண்டு வரலாம்.
ஆனால் நார்மலுக்கு கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான விஷயத்தை இது பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை மதுரையில் இருக்கும்மா. இந்த மாதம் வந்து நான் 14வது நாள் வருவேன். அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையனை அழைச்சிட்டு வந்து பாருங்கள். வர்றப்ப ஒரு ஹீமோக்ளோபின், ஃபெரட்டின், தைராய்டு இது மூணு மட்டும் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். அது வரைக்கும் நீங்கள் மீன் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயத்தை லைட்டாக கல்லுப்பு வச்சு அந்த இடத்துல தேய்ச்சி விடுங்க. அதற்காக புண்ணாயிடக்கூடாது, புண்ணாகும், புண்ணானாலும் அதை ஆறும் வகையில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் மட்டும் தடவிக்கிட்டு வாங்க. இதை மட்டும் பண்ணுங்கள். இதை பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து என்னை நேரில் பாருங்கம்மா. நன்றி. Thank you so much for calling ma. Next caller இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? துர்கா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பட்டுக்கோட்டை. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான்மா. உங்களோட வயது என்னமா? 28. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். எனக்கு பீரியட் டைம்ல வயிறு வலிக்குது. ஓகே. அப்புறம் இடுப்பு கால் முட்டி இருக்குல்ல. ஓகே. அது ரெண்டுலயும் ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. மூணு நாள் வரைக்கும் கம்பல்சரி பெயின் இருக்கு. ஓகே. பீரியட்க்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த இடம் எல்லாம் பெயின் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட் அதிகமா போகுது மேம். ஓகே. அது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து போக ஆரம்பிச்சு, ரொம்ப போயிட்டே இருக்கு. அதுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சோம், நாட்டு மருந்து சாப்பிட்டோம். ஓகே. எதுவுமே சரியாகல மேம், இன்னுமே அது கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேம்மா, எவ்வளோ காலமாக இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? நான் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே இருக்குது அந்த ஒயிட் வந்து அதிகமாக போகுது. ஓகே, திருமணம் ஆயிடுச்சாமா உங்களுக்கு? இல்லை மேம். ஓகே, இப்பொழுதுக்கு நீங்கள் சித்த மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிதானே? என்னமா? சித்த மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்க? சித்த மருத்துவம் வந்து அங்கெல்லாம் போல, சும்மா ஹாஸ்பிடல்ல போய் பார்த்தோம். அது ஹாஸ்பிடல்ல தானமா? ஹாஸ்பிடல்ல சித்த மருத்துவர்களை போய் பார்த்தீங்களா? எல்லாம் இருக்குல்ல. ஆ, இந்த வல்லாரை அப்புறம் ஒரு ரெண்டு மூணு இலை சொன்னாங்க பாட்டிங்க, அந்த இலை எல்லாம் சாப்பிட்டோம். அம்மா, இது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது யாரு? என்னமா? உங்களை இந்த இலைகள் எல்லாம் சாப்பிட சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது யாரு? பாட்டிங்க, வீட்டில் உள்ள பாட்டி. ஓகே. பாட்டி வந்து இந்த இலைகள்லாம் அரைச்சி, இப்போ எவ்வளோ நாளாக இந்த இலைகள்லாம் அரைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? வல்லாரை என்னென்ன இலையை அரைச்சி சாப்பிட்றீங்க? அது ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாதம் வரைக்கும் சாப்பிட்டோம், அது சரியாகலை. ஓகேம்மா, என்ன இலைகள் சாப்பிட்டீங்க? ஒரு மூணு மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்பயும் சரியாகலை மேம். என்ன இலைகள் போனேன், மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன், அங்கேயும் சரியாகலை. அம்மா, நீங்கள் என்ன இலைகள் அரைச்சி சாப்பிட்டீங்க? கீழாநெல்லி. கீழாநெல்லி. அப்புறம் வல்லாரை. வல்லாரை. கத்தாழை. கத்தாழை. அப்புறம் ஆன நெருஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு இலை, அது வந்து தண்ணியில கரைச்சினா ஜெல்லு மாதிரி ஊத்துது, அது சாப்பிட்டாங்க. ஓகே. அவ்வளவு. இது அரைச்சு பீரியட்ஸ் அப்ப சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல, பீரியட்ஸ்க்கு முன்னாடி. ஓகே. கீழாநெல்லி நல்லதுதான், ஒரு லிவர் டானிக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கத்தாழை ஒரு உரிய வகையில் எடுக்கிறப்ப அது பிரச்சனை கிடையாது. யானை நெருஞ்சிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பார்த்து எடுக்கிறப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் இல்லை. அதான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவீன மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவர்கிட்ட பார்த்து எந்த மருத்துவர்கிட்ட பார்த்தாலும் என்ன காரணங்களால் வருதுன்னு கேளுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இப்போ இந்த சித்த மருத்துவம் இப்போ நாங்கள் 5 ஆண்டு காலம் நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்னா டக்குன்னு எங்களுக்கு உடனே வரல. இதை முன்னாடி வந்து சித்தர்கள் எழுதினது, இடையில பழக்கத்தில் சில பேர் இருந்தாங்க, அந்த வழியாக வந்து தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னா அதை நிறைய பேர், இப்போ எங்கிட்டேயே கூட ஒருத்தர் இருப்பாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன்னா அதையே வச்சு உருவாயிருவாங்க. இப்போ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருக்க கூட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஆங்கர் கிருத்திகா கிட்டேயே நம்ம எல்லாமே கேட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு தவறான விஷயம். அவங்கக்கிட்ட தெரியும், மோஸ்ட் ப்ராப்ளி பீரியட்ஸ் வந்தால் என்ன மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதற்காக அவர்களிடமே மருத்துவம் எடுக்கிறது எப்படி ஒரு தவறான விஷயமோ அப்படி தான் நம்ம இன்னைக்கு நாட்டு மருத்துவம் அப்படிங்கிற முறையில் உரிய நாட்டு மருத்துவம் நம்ம பண்ணுறது கிடையாது. அப்போ பாரம்பரிய மருத்துவம், சித்த மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலி கூத்தாகும் விஷயத்தில் வந்து நடந்துட்டுருக்கு. நம்மளே நம்ம மருத்துவத்தை வந்து அழிச்சுட்ருக்கோம் தவறான பெயர்களில். உங்களுக்கு சித்த மருத்துவம் வேணும், பாரம்பரிய மருத்துவம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அரசு மருத்துவர்களும் இருக்காங்க, தனியார் பட்டதாரி மருத்துவர்களும் இருக்காங்க,
அவங்க பிஎஸ்எம்எஸ்ஓ பிஏஎம்எஸ்ஓ பிஎன்ஒய்எஸ்ஓ இந்த மாதிரி வந்து பட்டப்படிப்புகள் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்கு, அவங்க கிட்ட போய் பாருங்க. என்ன காரணத்திற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி பெயின் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறப்ப நிறைய காரணங்கள் இருக்கலாம், புரிஞ்சுதா? இந்த மாதிரி அடினோமயோசிஸ் இதை நம்ம ஒவ்வொரு மாசமும் வேஸ்ட் பண்ண என்னன்னா, அது அளவுகள் அதிகமாகும், நாளைக்கு ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாகி அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அளவுல வரலாம், இல்லை வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உரிய மருத்துவர்களிடம் வந்து போய் பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்கு அப்படின்னா, அடினோமயோசிஸ்லையும் இருக்கலாம், எண்டோமெட்ரியல் ஹைப்பர் பிளேசியாலையும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உரிய மருத்துவர்களை பார்க்குறப்ப அவங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த காரணத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி உரிய மருந்துகள் எடுக்கிறாங்க. கத்தாழை வந்து நல்லது தான், அது ஸ்கின்னுக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது. அதுக்காக கத்தாழையை நம்ம சாப்பிட்டாலே கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான விஷயம். அதனால உரிய மருத்துவர்களை போய் பாருங்கள். மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு வந்து கருப்பை அகப்படலம் அதிகமாக இருக்கலாம், இல்லை அடினோமயோசிஸ் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் திருமணமாகாத பெண், அப்போ வந்து நாளைக்கு ஒரு குழந்தை பேர் அப்படிங்கிறப்ப நீங்கள் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோடு போய் நின்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்கள் உடலுக்கும் பிரச்சனை, உங்கள் வாழ்க்கைக்கும் பிரச்சனைமா. அதனால உரிய மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுங்க. நன்றிம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், நான் ஊட்டில இருந்து பேசுறேங்க மேடம். உங்க பேருமா? பேர் சீராங்க மேடம். ஓகே ஃபைன் மேடம். யாருக்கான கேள்விமா? பையனுக்காக பேசுறேங்க மேடம். பையனுக்கு அவரோட வயசு 25 வயசு ஆச்சு. அருண் ராஜா. ஓகே ஃபைன் மேடம். உங்களோட கேள்வி என்னமா கேட்கலாம் டாக்டர் இணைப்புல? தான் சாப்பிடவே மாட்டேங்கறாங்க மேடம், அதுக்கு தான் கேட்கலாம். ஓகே, எதை சாப்பிட்டாலும் சாப்பிடவே மாட்டேங்கறாங்க மேடம். வணக்கம்மா. எவ்வளவு காலமா இந்த பிரச்சனை? வயிறு வலிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து நல்லா இருக்கு, மருந்து சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வயிறு வலி எதற்காக வந்ததுன்னு மருத்துவர்கள் சொன்னாங்களா, இல்ல மருத்துவர்கள்ட்ட கேட்டீங்களா? அல்சர், அல்சர்னு சொன்னாங்க மேடம். ஓகே, இப்ப வயிற்று வலி இல்ல? இப்ப வயிற்று வலி இல்ல, சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க மேடம். ஓகே, என்ன காரணத்துக்காக சொல்றாரு? சாப்பாடை பார்த்தா வாந்தி வருதுன்னு சொல்றாரா, இல்ல பிடிக்கலன்னு சொல்றாரா, என்ன காரணம் சொல்றாரு? ஓகே, மூணு நேரமே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க மேடம், அதிகமா எல்லாம் சாப்பிடறது இல்லைங்க. இரவு நேரம் நல்லா தூங்குறாராமா? நைட்ல 11 மணி ஆயிருக்குங்க மேடம் தூங்குறதுக்கு. ஓகே, 11 மணி ஆகுதா? உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுறாரா, இல்ல வெளுத்து காணப்படுறாரா? ரொம்ப மெலிஞ்சிட்டா இருக்கிறாருங்க. வெளுத்து காணப்படுறாரா? ஆமாங்க, மெலிஞ்சிட்டா காணப்படுறாரு. ஓகே, யூஸ்வலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ட்ரிக் அல்சர்ல இருந்து அவர் வந்து இப்ப வலிகள் இல்ல அப்படிங்கறதுக்காக அந்த புண்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஆறிடுச்சுன்னு சொல்ல முடியாது, மைல்டாக சின்ன சின்ன புண்கள் இருக்கலாம். பட் இப்போ வலிகள் இல்லை, எரிச்சல் இல்லை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். இருந்தாலும் ஏன் அவருக்கு பசி எடுக்க மாட்டேங்குது, விருப்பப்பட்ட உணவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரால் சாப்பிட முடியலை அப்படின்னா, அவருக்கு கல்லீரலோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும், மேபி பார்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லீரலை இங்கே வந்து நம்ம பசிக்க வந்து உணவை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட அவருக்கு என்ன காரணங்களால இருக்கு, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, மஞ்சள் காமாலே இருக்கா, இல்லை ஹெப்பாடிட்டிஸ் பி இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இல்லை இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வயிற்று புண்கள் வந்து முழுதாக ஆறவில்லையா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அதை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இருந்தாலும் உள்ள புண்கள் இருந்தாலும் அதை ஆற வைக்கக்கூடிய வழிவகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். பதிமுகம் பட்டை இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாகவே கிடைக்கும் உங்களுக்கு ஊட்டியிலாம். ஸோ அந்த பதிமுகம் பட்டை தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க வைங்க. ஆனால் பசி இல்லாமல் அவருக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க, அது மிகவும் தவறான ஒரு விஷயம். அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறாருங்கிறவரை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடு சாப்பிடுனீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து செரிமானம் ஆகவே ஆகாது. அவராக பசிக்கணும், பசிச்சு அவரால் எவ்வளோ சாப்பிட முடியுதோ அவர் அவ்வளோ சாப்பிட்டா வந்து போதுமான ஒரு விஷயம். இது மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பாடு எடுக்கிறோம், ஒரு சின்ன ரெண்டு கை சாப்பாடு கூட எடுக்கிறோன்னா அது இவ்வளோதான் எடுக்கிறோம், அதனால் அது மலம் வரக்கூடாது அப்படிங்கண்ணா, அது கண்டிப்பாக அதோடைய செரிமானம் தன்மையை பொறுத்து அந்த மலம் வந்து வெளியே தள்ளப்படணுமே தவிர வராமல் இருந்துச்சுன்னா அது ஒரு நோய் நிலை தான். ஒரு நாளைக்கு மூணு வேளை வந்து உணவு எடுத்துக்கிறாரு, ஏன் ஒரு மூணு ஸ்பூன் தான் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு மூன்று வேளையாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது மூன்று வேளையும் அவருக்கு மலம் வந்து வெளியே தள்ளப்படும். இந்த மாதிரி இல்லைனாலே அவருக்கு சீராக இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
ஸோ அதனால் உரிய சிகிச்சை வந்து எடுங்க. உணவு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீரையே எடுக்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். அதுக்காக பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். பழம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது பார்த்தீங்களா, லெமனை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கால் லெமன் வெந்நீரில் பிழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு அந்த தண்ணீர் மட்டும் எடுத்துக்கட்டும். அந்த தண்ணீரை மட்டும் எடுக்க சொல்லுங்கள். எடுக்க எடுக்க என்னென்னா உள்ள உடலில் ஏதாவது கழிவுகள் இருந்ததுன்னா அது வெளித்தள்ளப்படும். வெளித்தள்ளப்பட்டு மோஷனும் வெளியே வந்துச்சுனாலே நல்லா அவருக்கு வந்து பசி ஏற்படும். இருந்தாலும் உரிய மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுங்க. பிலிருபின்லாம் நார்மலாக இருக்கா, இந்த கல்லீரலுக்குரிய என்சைம்ஸ்லாம் நார்மலாக இருக்கா, வயிற்றுப்புண்கள் இருக்குதா இல்லையா, அவரோட நாடி எப்படி இருக்குது, அலல் குற்றம் பித்த குற்றம் வந்து அதிகமாக இருக்கான்னு பார்த்து உரிய சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முழு தீர்வு கிடைக்கும்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ மேடம், நான் ஜிவிஏ பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? மேடம் எனக்கான கேள்வி தான் மேடம். உங்களோட வயது என்னம்மா? வயது 26 மேடம். ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு டெலிவரி ஆகி 1 இயர் ஆகுது மேடம். ஓகேம்மா. இனி மென்சஸ் ஆகுது மேடம். என்னம்மா? ஒரு ஸோ அதனால வந்து என்னன்னா ஒரு வருடம் பீரியட்ஸ் வரலைங்கிறது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் பால் புகட்டுறதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் கல்யாண முருங்கை இருக்குது பார்த்தீங்களா, கல்யாண முருங்கை கீரை வாரத்தில் ஒரு 3 நாட்கள் மட்டும் சாப்பிடுங்கம்மா, எனஃப், வேறு எதுவும் வேண்டாம். சரியா? இது நார்மலான ஒரு விஷயம்தான், பர்ஃபெக்டான ஒரு விஷயம்தாம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு எண்டோமெட்ரியம் எந்தளவுக்கு திக்காக இருக்கணுன்றத பற்றி பேசியிருக்கோம். ஒரு சிலர் வந்துட்டு இதை பற்றின ஒரு பெரிய புரிதலே இல்லாமல் இருப்பாங்கன்றது நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே கேட்டிருந்தேன். இது மாதிரியான பிரச்சனை இருக்குன்றது என்னென்ன குறிகுணங்களை வச்சு அவங்க தெரிஞ்சுக்கலாம் மேம்? பீரியட்ஸ் ரெகுலராக தான் வருது, அதிக ரத்தப்போக்கு வந்தால் இன்னும் இன்ஸ்டண்ட்டாக மாத்திரைகள் போட்டு அதை நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு போக்கு பல பேர் மத்தியில் இருக்குது. என்னென்ன குறிகுணங்கள் குறிப்பாக இருந்தால் கவனிக்க வேண்டியது அவசியம்? ஒரு மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை ரிலீஸ் ஆகிறப்ப பெண்களுக்கு லைட்டாக வந்து பெயின் இருக்கும், அது நார்மலான ஒரு விஷயந்தான். ஃபீவரோடு இருந்தது அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த கருக்குழாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகப்படலம் போய் இருந்தது அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகிறப்ப ஃபீவர் இருக்கும், அடிவயிற்றில் பொறுக்க முடியாத வலிகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதம் பாருங்கள், 2வது மாதம் 3வது மாதம் அதே மாதிரி தொடர்ந்து இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர்களை போய் பார்க்கணும். அதுமாதிரி பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த இடுப்பு துடை இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், லைட்டாக வலிகள் இருக்கும், அது நார்மலான ஒரு விஷயந்தான். ஆனால் அடிவயிற்றில் பொறுக்க முடியாத வலிகள் ஒரு மாதத்திற்கு மேலும் தொடர்ந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதுமாதிரி பீரியட்ஸ் அப்போ வந்து பெயின், யூஸ்வலாக கர்ப்பப்பை சுருங்கி விரியும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவித ஹார்மோனல் வந்து சுரக்கும் கர்ப்பப்பையை வந்து சுருங்கி விரிகிறதுக்கு. ஆனால் இது வந்து எப்படின்னா பீரியட் ஸ்டார்ட் ஆன ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் பேரபிளாக பொறுக்கக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னா அது நார்மல். ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப 1 நாள் 2 நாள் 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது, 7 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது, உள்ளே வந்து ஏதோ குத்துற மாதிரி இருக்குது, குறிப்பாக வந்து வலது பக்கமோ இடது பக்கமோ அப்படியே தாங்க முடியாது, நிம்மறக்கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி வலிகள் இருக்குது அப்படின்னா விரைந்து சிகிச்சை எடுப்பது கண்டிப்பாக வந்து பலன்கள் தரும். அதேமாதிரி பீரியட்ஸ் முடிந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் போகும், அது நார்மலான ஒரு விஷயந்தான். ரொம்ப அதிகமாக நம்ம பேட் வைக்கிற அளவுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னாலும் அதற்கும் வந்து விரைந்து சிகிச்சை எடுக்கணும். அதேமாதிரி இதற்கு அனைத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையான சிகிச்சை நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஏன்னா என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி பெயின் ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு பெயின் கில்லர் போட்டால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க, அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அன்றைக்கு முடியலாம், பட் ஆனால் நீங்கள் அந்த பெயின் கில்லர் போடுறவங்கள கேட்டிங்க அப்படின்னா முன்னாடி ஒரு பெயின் கில்லர் போட்டிங்கன்னா எனக்கு 1 நாள் இருக்கு, அடுத்து பெயினே வராது, அடுத்து பார்த்தீங்கன்னா 1 நாள் வரைக்கும் இருக்கும், அடுத்து 6 மணி நேரம் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குரிய அந்த கால அளவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து கொண்டே வரும்.
ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய மருந்துகள் எடுக்கிறப்ப ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அந்த கழிவுகள் வெளித்தள்ளப்படும். அந்த என்ன வந்து மூல காரணம் என்னமோ அது சரி செய்கிறப்ப கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் சரியாயிடும். ஓகே மேம், அதே போல் உங்களுக்கு நேரடியாக வந்து பார்க்குறது வந்து எந்த இடத்துல வந்து பார்க்கலாம், உங்களோட கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா தலைமை மருத்துவமனை வந்து நமது டி நகரில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக அங்கே இருப்போம். மாதம் இருமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸ், கிளை ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, அதே மாதிரி நம்ம திருவள்ளூரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஹெல்த் சென்டர்ஸ்க்கு போவோம். ஸோ இப்போ வரும் வெள்ளிக்கிழமை வந்து இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி வந்து திருவள்ளூரில் வந்து நம்ம ஹெல்த் சென்டரில் வந்து கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம். நான் காலை முதல் மாலை வரை வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருப்போம். ஸோ திருவள்ளூர், பொன்னேரி, அரக்கோணம், அது மாதிரி அருகாமையில் இருக்கவங்க வந்து பார்க்கணும். வர்றப்ப வந்து என்னென்னா கண்டிப்பாக உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். ரிப்போர்ட்ஸ் பழைய என்ன, ஏன்னா சில மருத்துவர்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, புதுசாக ஒன்று எழுதி கொடுத்து அது மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன சின்ன பேப்பர்ஸ் வச்சுருந்தாலும் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோயோட முற்றிய தன்மை வந்து தெரியும். எவ்வளோ காலத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, அப்பயே இருந்திருக்கா இல்லை ஒரு சடனாக இருந்திருக்கா, சடனாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தால் எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் இல்லை இன்டர்னலாக ஒரு உணவு முறை ஏதோ எடுத்ததுனால இந்த மாதிரி இருக்கா, இல்லை சில மருந்துகள் எடுத்ததுனால இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இது பண்ணாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு இன்னும் கண்டிப்பாக ஏதுவாக இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். உங்கள் பேர் என்ன? ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? மேடம் என்னோட பேர் கார்த்திக் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? வணக்கம் கார்த்திக், சொல்லுங்க சார். மேடம் இப்ப கொஞ்ச நாளாவே இந்த சுகர், இப்ப ஒரு 1 இயர் சுகர் வந்துச்சு மேடம். ஓகே, அது வந்த பிறகு கொஞ்சம் நிறைய சுகர் இப்ப அன்கண்ட்ரோலாவே இருக்கு, கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. ஓகே, அது ஒண்ணு இப்ப அதுக்கு அடிக்கடி இந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம் வருது. ஓகே, சரியா போக மாட்டேங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஓகே, நான் இப்ப நம்ம டிவியை ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாரும் இங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த அவங்க சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதுல நிலவரை சோர்ல எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க, அது எப்படி என்ன அமௌண்ட் எடுத்துக்கணும் அது தெரியல. அப்புறம் சுகருக்கு ஏதாவது இந்த மாதிரி மெடிசன் சித்தா மெடிசன் உண்டா? கண்டிப்பாக சார், என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சுகர் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு யோசிக்காதீங்க. சுகர் எனக்கு கியூர் ஆகலை அப்படின்னு யோசிங்க, அது இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு முன்னாடி நீங்கள் டயபெட்டிக்னு கன்ஃபார்ம் பண்ணுறப்ப எதை வச்சு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க? நீங்கள் எதற்காக மருத்துவரை போய் பார்த்தீங்க? கொஞ்சம் ரொம்ப யூரின் ரொம்ப போச்சு. ஓகே, கொஞ்சம் உடல் கொஞ்சம் உடல் இளைச்சமாக இருந்துச்சு. ஓகே, அதுக்காக நீங்கள் மருத்துவரை போய் பார்த்தப்ப உங்க பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ஆமாம், எடுத்தப்ப HbA1c எவ்வளவு இருந்தது? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 400 கிட்ட இருந்துச்சு. இல்ல, நான் அது கேக்கல. 3 மாத சர்க்கரை அளவு எவ்வளவு இருந்தது? HbA1c எவ்வளவு இருந்தது? 400 பேஸ்ட், அது கிட்டத்தட்ட 11 12 அந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல, 11 12 இருந்தது. ஓகே, 12 இருந்ததே வெச்சுக்கோங்க. இப்போ உங்களோட HbA1c லெவல் எவ்வளவு இருக்கு? பல நோய்கள் அஜீரணத்தால தான் வந்து ஏற்படுது, அது சர்க்கரை ஆனாலும் சரி தைராய்டு ஆனாலும் சரி. இவர் மலம் வந்து வெளி தள்ளப்படலை, அதற்காக நிலவகை சூர்ணம் எடுக்கலாம். பட் அது கூட வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ இப்ப திரிபலா சூர்ணம்ங்கிறது எல்லாருமே காமனா எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நிலவகை சூர்ணம் சித்த மருத்துவர்களோட மேற்பார்வையில உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஹைட்டுக்கு ஏத்தாப்புல அவங்க அந்த மருந்துகள் சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்கிரீடியன்ஸ் இருக்குது. நிலவகை அப்படிங்கிறது ஒரு தனியான நிலவகை இலை மட்டும் கிடையாது, அதில் நிலவகை இருக்குது, சுக்கு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, சுக்கு மிளகு திப்பி இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் உடலுக்கு அது நல்லதா அப்படின்னு பார்த்து சொல்லணும். இப்போ HbA1c எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லலை, அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HbA1c குறைஞ்சிருக்கு, இப்போ 7-8 அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா ஓகே உங்கள் ட்ரீட்மெண்ட் பாசிட்டிவாக போகுதுன்னு அர்த்தம். இருந்தாலும் நீங்கள் வெளியே வரலாம். இதையும் மீறி ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா சி பெப்டைட் பாருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் Type 1 Type 2 பார்த்து அதற்கு உரிய வகைகளை சித்த மருத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமையல் குறிப்பு கிடையாது, ரெசிபீஸ் கிடையாது. நான் ஏதாவது ஒன்று சொல்ல அது நாளைக்கு வந்து ஒரு விஷயம் எதுக்குனா, இது மட்டும் எனக்கு டைம் கொடுத்தா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா சென்ற வாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்லோ லெக் ரைசிங் டெஸ்ட்டு சொன்னேன்,
அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேயர் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஆக்சுவலாக அவங்க வந்து ஹேண்டிகேப்ட் ஆக்சிடென்ட் ஆனவங்க, நான் பொதுவாக எல்லாருக்கும் சொன்னதை அவங்க அவங்க ரிஸ்க்கு மீறி அவங்க அந்த டெஸ்ட்டை செஞ்சு பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு வந்து இது பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்க ஏற்கனவே ஃப்ராக்சர்ஸ் நிறைய மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, அது தூக்குனதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ரிஸ்க் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இது உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதே மாதிரி தான் மருந்துகளும், சித்த மருத்துவம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் கிடையாது, அவங்க உடலுக்கு ஏற்றவாறு. ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னா அருகாமையில் உள்ள படித்த சித்த மருத்துவர்களை வந்து பார்த்து அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வகையான டயபெட்டிக் வந்திருக்கு அதுலேருந்து வெளிவர என்ன உணவு முறை மருந்துகள் வந்து உங்களுக்கு வந்து உரைப்பாங்க. நன்றி சார். தேங்க்யூ சார். டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் கிடைக்காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.